வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் April 11 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுவும் கிடைக்கலங்க, உண்மையாகவே பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுனா நோட்டான ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே நோட்டாவுக்கு நிறைய பேர் வாக்களிச்சிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2013 தான் நோட்டா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்ய, தஸ்மீன் அறிமுகம் கிடையாது, தஸ்மீன் செயல்திட்ட முறையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 சட்டப்பேரவை தேர்தலுக்கு கொடுத்துறாங்க. டெல்லி, மத்திய பிரதேசம், நோட் பண்ணுறீங்களா, நோட் பண்ணி பார்க்கலாம். டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் விட்டு ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அது என்ன பண்ணல, இன்னும் முறையாக வரல. அப்போ நாடு முழுவதும் நோட்டா எப்போ சார் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2014 மக்களவை தேர்தலில் தான் நோட்டா அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்போதே தேர்தலில் 60 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 2019 என்ன ஆயிடுச்சு, திருப்பி நோட்டாவுக்கு பதிவு வச்சாங்க. இதில் 2019 அதிகபட்சமாக நோட்டாவுக்கு வாக்களித்த மாநிலம் பார்த்திங்கன்னா பீகாருங்க. கிட்டத்தட்ட 2% வாக்குகள் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நோட்டாவுக்கு குறைவாக வாக்களித்த மாநிலம் பார்த்திங்கன்னா நாகாலாந்து என்ற மாநிலம் 0.20% நோட்டாவுக்கு வாக்களித்ததாக சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் நோட்டாவை பற்றி. அதுக்கப்புறம் தேக்கு மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் தேக்கு தோட்டம் 1842 கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்டது. அவங்க ரெண்டு பேர் பாருங்கள், நீலம்பூரில் கோனோலி அப்படின்றவரும் சொட்டு மேனன் அப்படின்றவராலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த தேக்கு தோட்டம்ன்றது. அது மட்டும் இல்லாமல் 1980 கொண்டு வரப்பட்ட வன பாதுகாப்பு சட்டம், அப்போ வன பாதுகாப்பு சட்டம் இப்போ 1980, அப்போ தேசிய வனக்கொள்கை 1988 பாருங்கள், வன பாதுகாப்பு சட்டம் 1980, வன பாதுகாப்பு கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 1988. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ முதல் தேக்கு தோட்டம் எப்போ, 1842, அப்போது இந்தியர்கள் தான் உருவாக்கியிருக்காங்கிறது தெரியணும் சரிங்களா. அடுத்தது இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும். அப்படின்னா ஒருவன் இது செய்யக்கூடிய செயலை செய்வதனால் என்ன பண்ணுவான், இது ஒருத்தன் அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுல, தப்புடாதுன்னா செஞ்சிட்டானா அவனும் கெட்டுருவான், பிறரையும் கெடுத்துருவான். அப்போது தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாரு. அப்போது நீ சார் நல்லா பைக் ஓட்ட தெரியும்னா பைக் ஓட்டலாம், சார் இல்லை பைக் ஓட்டவே தெரியாதுன்னு சொல்லிட்டு பைக் ஓட்டுறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நான் போதுமானது. அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் நியூஸ் இங்கே பாருங்கள், இங்கேயும் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்தியா அமெரிக்கா உறவை பற்றி பேசும்போது அந்த பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா அந்த நாடுகள் எல்லாமே பிரிக்ஸ் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்களா, இந்த இடத்துல ஈரான், எகிப்த், ஐக்கிய அமீரகம், எத்தோப்பியா ஆகிய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக யாரும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா பரிசீலித்து வருகிறது, எங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு சவுதி அரேபியா பரிசீலித்து வருகிறதுன்னு சொன்னது போதுமானது. அடுத்தது QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் அண்ணா சென்னை பல்கலைக்கழகங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னேற்றம் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுங்க, ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ், 6 மந்த் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், 2025 ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறாரு ஓகேங்களா. அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆனால் சமாஜ்வாதி கட்சி, ஓகே பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோடி வந்துட்டாலோ இல்லை காங்கிரஸ் வந்தாலோ ரெண்டு பேர் வந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்துவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்ததுங்க, நேற்றே சொல்லிட்டோம், அயர்லாந்தின் இளம் பிரதமரான சைமன் இலாரிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அயர்லாந்தின் புதிய பிரதமர் யார், சைமன் இலாரி. அப்போ உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாமா, சைமன் குழு, சைமன் வச்சால சைமன் குழுன்னு கேட்குறேன் கேட்குங்க, ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸில் சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு சென்னையில் சைமன் குழுவை எதிர்த்தவர், சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு சென்னையில் சைமன் குழுவை எதிர்த்தவர் அப்படி யாருன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. சரிங்க, அடுத்தது பிரதமர் மோடியை சந்திக்க இந்தியா வருகிறார் எலன் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு கூடிய சேட்டலைட்டை தனியாகவே வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கவர் யாருன்னா எலன் மாஸ்க் தான். ஸோ அவர் இந்தியா வரப்போகிறார், இது மூலமாக என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இவர் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.